இனி நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய புவியியல் தலைப்பில் அலகு 4ல் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மேலாண்மை, அதில் பாடம் 10ல் இருக்கக்கூடிய பாதுகாப்பும் வள மேலாண்மையும் கற்றலின் நோக்கங்கள். மாணவர்கள் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய தேவையை பற்றி கற்று தெளிந்து பாராட்டப்படுகின்றனர். அத்துடன் வளங்கள் வெகுவாக வெளியெடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு தவறாகவும் விரயமாகவும் இன்றைய சூழலில் அவற்றை எவ்வாறு நல்வழியில் நாம் பயன்படுத்தக்கூடும் என்பதை உணர்கின்றனர். கட்டுப்பாட்டில் இல்லா இயற்கை இன்று ஆழ்துயரத்தில் இருக்கின்றது. பல பன்னாட்டு நிறுவனங்கள் இதனை எதிர்த்து போராடிய போதும் கூட புவியின் பாதுகாப்பினை பேண வேண்டிய அவை வளத்தின் நிலைத்தன்மையில் அக்கறையற்றவையாக தெரிகின்றது. இதனால் எழுகின்ற சவாலை எதிர்கொள்ள அந்நிறுவனங்கள் அரசியல் விவேகம், டிப்ளமோசி மற்றும் மேம்பாட்டு என்பவற்றின் எல்லைகளாகவே சோதித்து பார்க்க வேண்டியிருக்கும் என்று காட்டு வாழின பாதுகாப்பு கழகத்தின் வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் சொசைட்டியின் தலைவரும் காட்டு வாழினம் பாதுகாப்பு கழகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஸ்டீஃபன் சாண்டர்ஸ் எழுதினார். இவ்வார்த்தைகள் காட்டு வாழினங்களுக்கு மட்டும் பொருத்தமானவை அல்ல, உண்மையில் இயற்கை வனங்களுக்கும் அவற்றின் மேலாண்மைக்கும் கூட பொருத்தமானவையே. உயிரின பன்மை மற்றும் காட்டு தளங்களின் இழப்புகள் சூழ் பயணத்தினை அதாவது என்விரான்மெண்டல் அலாரம்ஸ் சார்ந்தவை அல்ல, மாறாக அவை நமது இன்றைய உலகினை விவரிக்கின்றவையாக இருக்கின்றது. இவை அறிவியல் சான்றினை பல புத்தகங்களே தெளிவாக பெற்றுள்ளன. நீண்டகால தாக்கத்தினை பொருளாதார ரீதியில் நம்மால் கணக்கிட முடியும் என்றாலும் அக்கணக்கீட்டினை முடிவுகள் உண்மையாக இராது, அதிகமானதாகவே அமையும். காட்டு வாழினங்களை பொறுத்த மாட்டில் பாதுகாப்பு அறிவியல் அதாவது கன்சர்வேஷன் சயின்ஸ் இரண்டு வகைக்குள் அடங்கும். ஒன்று பயமுறுத்தலின் மதிப்பீடு ட்ரெண்ட் அசஸ்மெண்ட்டும் மற்றும் ரெண்டாவது குறைவெண்ணிக்கை உடைய விலங்குகள் பற்றிய ஆய்வு. இவ்விரு வகைகளும் கூட இயற்கை வளங்களும் ஏற்புடையதாகும். ஏனெனில் இவ்வளங்களிலும் பயமுறுத்தலும் குறைவான அளவுகளும் நம்மை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உணர செய்யும். பாதுகாப்பின் சமுதாயத்தின் முக்கிய நோக்கமாக இருந்து வந்திருப்பது இயற்கையில் சிறப்பான கடல் மற்றும் நிலப்பகுதிகளை பராமரிப்பதும், அதே நேரத்தில் காட்டு வாழினங்களை அளவுக்கு அதிகமாக அழிக்கப்படாமல் பலவீனமான நில மற்றும் நீர் பகுதிகளை மாசடைவதை குறைத்து இயற்கை செய்முறைகள் நீண்ட காலம் பாதுகாக்கப்பட வழிவகுப்பது ஆகும். மேலும் விஞ்ஞானிகள் மற்றும் இடை அரசு நிறுவனங்களுக்கு இடையிலான நல்ல கூட்டுறவு கடந்த காலத்தில் பல பாதுகாப்பு சாதனங்களை படைத்துள்ளது. முக்கியமானவை சதுப்பு நிலங்களை பற்றிய ராம்சர் வழக்கு, ராம்சன் கன்சர்வேஷன் ஆன் வெட்லேண்ட், வளிமண்டல அணு சோதனை தடை அப்படின்னா இந்த அட்மாஸ்பியர் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் அப்படிங்கிறதும், உயிரின பாதுகாப்பு சார்ந்து அழிந்து வரும் வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் சார்ந்த பன்னாட்டு வணிக வழக்கு, த கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் ஃப்ளோரா மற்றும் உலக பாரம்பரிய தளங்களை உருவாக்கணும் த கிரியேட் ஆஃப் ஓல்டு ஹெரிட்டேஜ் என்பவைகளே அச்சாதனைகள் என்றாலும் இவைகள் யாவும் பெரும் வெற்றிகள் அல்ல, ஆனால் உலகளவில் அரசியல் நிகழ்ச்சியின் நிரலின் ஒரு பலவீன பிடி என்று மட்டுமே கூறலாம். இக்குறைவான வெற்றியின் குற்றம் வளர்ந்துவிட்ட நாடுகளுக்கிடையே சாரும். ரியோடி ஜெனிரா பிரேசிலுக்கு பின் வந்த பொறுப்பிலிருந்து கலட்டி கொண்டுவிட்ட வளர்ந்து வரும் நாடுகளின் நடத்தினால்தான் இந்நிலை. எனினும் கூட எரிபொருள் நுகர்தல் மற்றும் இயற்கை பயன்பாடு என்பவற்றின் வருங்கால வளர்ச்சி இந்நாடுகளிடையே உள்ளது. வளர்ந்துவிட்ட நாடுகளே அவைகளின் பொருளாதார வளர்ச்சிக்கான உலகின் இயற்கை வளங்களை தேடி கண்டு பயன்படுத்தின. குறைந்து வரும் உற்பத்தி அதாவது டிமினிசேஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நீண்ட நாட்களாகவும் இயக்கத்தில் இருக்கின்றன என்பது அவைகளுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. மேலும் அவைகள் இயற்கை வளங்களை தேவைக்கும் மிக அதிகமாகவே பயன்படுத்தி வளர்ந்து வரும் நாடுகளின் உரிமைகளை பறிப்பவனைகளாக இருந்து வருகின்றது. இவ்வார்த்தைகளின் முடிவாக பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு என்பவை எவ்வாறு வரலாற்றை சார்ந்து அமைந்தன என்பதை இப்போது பார்ப்போம். பாதுகாப்பும் பராமரிப்பும் பாதுகாப்பின் வரலாறும் வள மேலாண்மையும்
மனிதர்கள் நம் புவியின் இயற்கை வளங்களையும் சூழலையும் சூறையாடினர் என்பது தற்போது கருத்தல்ல. பழமை கிரேக்கர்களின் காலத்தில் சூழ்நிலையை பற்றி அனுதாபம் பல புத்தகங்களில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அட்டியா தீபகற்பத்தின் மண் தேய்வினால் காடுகள் அழிவினாலும் நிகழ்கின்ற விளைவுகளே பிளாட்டோ விவரிக்கின்ற வகையில் இந்த அனுதாபம் மற்றும் அக்கறை தெளிவாகின்றது. அவற்றையே அவருக்கு பின்னர் வந்த பலரும் கூட அந்த வேளாண்மை தொழில், நில பயன்பாடு மாற்றம், நகரமயமாதல், தொழில்மயமாதல் என்பவற்றில் எழுகின்ற எதிர்மறை விளைவுகள் பற்றிய எடுத்து சொல்கின்றனர். முதலாம் நூற்றாண்டில் கோலுமேல்லா மற்றும் பெரிய பிளேனி என்பவர் ரோமை சுற்றி நிகழ்கின்ற பயிர் நிலங்களின் ஏழ்மை நிலை வேளாண்மை பயிர் உற்பத்தியின் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துவது மட்டுமின்றி மண் அரிப்பிற்கும் காரணமாய் அமைவது திண்ணம் என எச்சரிக்கை விடுக்கின்றனர். மத்திய காலத்தில் எண்ணற்ற விளக்கங்களை மாசடைவதன் விளைவுகளையும் சூழலின் தேய்வினையும் எடுத்து சொல்கின்றது. பத்தாம் நூற்றாண்டில் மாய நகரத்தின் வீழ்ச்சி மக்கள் தொகை மிகுதியாலும் வளம் குறைவானாலும் என்று நம்பிக்கை நிலவுகின்றனர். மத்திய காலத்தின் ஊடே காடுகளின் பெரும்பகுதிகள் மரத்திற்காக வெட்டப்பட்டன அல்லது ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் மேய்ச்சல் நிலங்களாக மாற்றப்பட்டன. ஒரு முன் உதாரணம் வனவிலங்கு வாழ்க்கை பராமரிப்பு. இந்த காலத்தில்தான் பிரிட்டனிலும் ஐரோப்பாவிலும் பிரபுக்களால் நடைமுறைக்கு வந்து வேட்டையாடுவதற்கென நிலப்பகுதியில் தனியே ஒதுக்கப்பெற்றன. பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுவே தொழில் புரட்சி இங்கிலாந்தில் தொடங்கிற்று. இந்த சமயத்தில் காடுகள் பெரும்பகுதியில் வெட்டப்பட்டு நிலக்கரி மரத்திற்கு பதிலாக எரிபொருளாக கொண்டு வரப்பட்டது. நிலக்கரி எரிப்பதால் தலா மற்றும் வட்டார அளவில் காற்று மாசடைவதை உண்டாக்குகின்றது. ஜான் ஹெவிலின் என்ற இயற்கையை விரும்பி வளிமண்டல மாசடைவினால் லண்டனின் காற்று தரம் பற்றியும் அதன் விளைவுகளை பற்றியும் 1661 புகார் செய்துள்ளார். பிரிட்டன் சுற்றுச்சூழல் அமைப்பு 16, 17 மற்றும் 18 மூன்று முக்கிய விசைகளால் உந்தப்பெற்றன. இயற்கை விரும்பிகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், இயற்கை எவ்வாறு இயங்குகிறது என்பதை பற்றியும் ஒரு தெளிவை தந்துள்ளனர். மனித சூழலில் தேய்வே உயிரினங்களின் உயிர் பாதுகாப்பினை பாதிக்கும் ஒன்றாக இருக்கின்றது என தெளிவாக தந்தது. சுமார் 1880 களம் மற்றும் இயற்கை விரும்பிகளின் குழுக்கள் அதாவது 100,000 மேலான உறுப்பினர்களை ஒட்டுமொத்தமாக கொண்டிருந்தன. இச்சமயத்தில் இக்குழுக்களின் உறுப்பினர்கள் பலர் உள்நாட்டு பறவைகள், முட்டைகள், தாவரங்கள் என பல சேகரிப்புகளில் ஈடுபட்டிருந்தன. ஆனால் இவர்களின் ஒட்டுமொத்த சேகரிப்பு உயிரினங்களின் எண்ணிக்கையில் அசாத்திய வீழ்ச்சியை ஏற்படுத்தின. சேகரிப்பு பெற்ற இனங்கள் எண்கள் வீழ்ச்சியால் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பு உருவாயிற்று. இவற்றின் முயற்சிகளின் கடைசி முத்தாயே நகரமயமாதல் ஏற்பட்ட அதிகமான சூழ்வீழ்ச்சிக்கு எதிரான நடவடிக்கைகள். நகரமயமாதல், காற்று மாசடைதல், நீர் மாசடைதல் என்பவற்றிற்கும் இயற்கை பரப்புகள் கட்டுமான சூழல்களாக மாறுவதற்கும் ஏதுவாயிற்று. அடுத்த சூழல் தத்துவம் என்விரான்மெண்டேஷன் மற்றும் பாதுகாப்பு கன்சர்வேஷன் என்பவைகளுள் ஏற்பட்ட முதல் முக்கிய மேம்பாடுகள் 19 நிகழ்ந்தன. 1847 ஜார்ஜ் பெர்கின்ஸ் மார்ஸ் வெர்மண்டன் மாநிலத்தில் ரட்லாண்ட் வட்டத்தின் வேளாண் கழகத்தில் ஒரு உரையாற்றினார். இவ்வுரை சாராம்சம் காடுகள் அழித்தல் மற்றும் நிலமற்ற மேம்பாட்டிற்கு வழியாக மனித நடவடிக்கைகள் ஓர் அழிவு தாக்கத்தின் நிலத்தின் மீது நிகழ்த்துகின்றன. இவ்வுரை பின்னரே அவரது 1864 வெளியிடப்பட்ட மனிதனும் இயற்கையும் அல்லது மனித நடவடிக்கையால் மாற்றப்பட்ட உலகம் என்ற புத்தகத்தின் அடித்தளமாகியது. இப்புத்தகத்தில்தான் எல்லையோரங்களில் தொடர்ந்து நிகழும் இயற்கை தொகுதிகளான மாற்றங்களின் விளைவுகளை பற்றி எச்சரிக்கை செய்தனர். காங்கிரஸ் எழுச்சியின் தோற்றம் 1850 என்பது பற்றி இணையதளத்தில் பக்கத்தினை பார்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹென்றி டேவிட் தெரு 1854 வால்டன் என்கின்ற பாதுகாப்பு மற்றும் சூழ் என்பதை சார்ந்த நூலினை எழுதினார். வால்டனின் மனித நாகரிகம் மிகவும் கடினப்படுவதையும் இயற்கை உலகத்தின் அடித்தளத்திலிருந்து மிகவும் விலகி செல்வதையும் எடுத்து கூறினார்.
மனித சமுதாயத்தின் தனது பொருளாதார சமுதாய தொகுதிகளை எளிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் அவற்றை இயற்கையுடன் நல்லிணக்கம் கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் எடுத்து எம்பினார். சூழ் அறிவியல் முதிர்ச்சியையும் மனிதர்கள் பெரும் முயற்சியால் பெற வேண்டும் என்பதிலும் சரியான தீர்வுகளை நீண்ட கால திட்டமிடுதலையும் இயற்கையும் மனிதனும் உருவாக்கிய உண்மைகளிலிருந்தும் தகவல்களிலிருந்துமே பெற முடியும் என எடுத்துள்ளனர். 1892 ஜான் மியூர் என்பவரை தலைவராக கொண்ட சியரா கிளிப் என்ற குழுவானது ஐக்கிய அமெரிக்காவில் துவங்கப்பட்டது. வளங்கள் பயன்பாட்டு மேலாண்மை என்பது இயற்கை பாதுகாப்பதில் வெகு தூரம் சொல்லவில்லை என்பதை ஜான் மியர் தெளிவாக விளக்கினார். இவரது கூற்றுகளின் காரணமாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தேசிய பூங்காக்கள் பல வடிவம் எடுத்தன. மார்ஸின் புத்தகத்தினால் உந்து பெற்ற அதிபர் தியோடர் ரூல்ஸ்வெல்ட் இயற்கை வளங்களை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசு மேலாண்மை செய்யும் வழிகளில் மாற்றத்தினை கொண்டு வர தீர்மானித்தார். அவர்களின் முக்கிய பாதுகாப்பு அறிவுரைகளான கிப்டர் பிஞ்சேட் என்பவரின் உதவியுடன் நல்ல பயன்பாட்டு விதிகளை பின்பற்ற வளங்களின் மேலாண்மையை செம்மைப்படுத்தும் வகையில் கொள்கைகளும் சட்டத்திட்டங்களும் கொண்டு வந்தனர். பயன்பாட்டு சார்ந்த பாதுகாப்பு புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், அதாவது ரினியூவல் ரிசோர்ஸ், தீர்ந்து போகாத வகையில் பயன்படுத்த வேண்டும் என்கிறது அதிபர் தியோட்டர் ரூஸ்வெல்ட். பிளாரிடாவின் பெலிகன் தீவில் வனவிலங்குகளுக்கான முதல் சரணாலயத்தை நிறுவுகின்றனர். பின்னர் 1909 ரூஸ்வெல்ட்டின் அரசு 200,000 சதுர கிலோமீட்டர் அளவிலான தேசிய காடுகளையும் 51 தேசிய வனவிலங்கு சரணாலயங்களும் 18 சிறப்பு பாதுகாப்பு பரப்புகளையும் அத்துடன் கிராண்ட் கெயின் என்ற பள்ளத்தாக்கையும் படைத்தனர். 20 நூற்றாண்டின் மத்தியில் புவி சூழலின் தவறான பயன்பாடு அதிகரிக்கவும் மக்களுக்கு அதன் உண்மை தெரிய வருகையில் தான் சூழல் இயக்கங்கள் தொடங்கின. 20 நூற்றாண்டில் நிகழ்ந்த பல முக்கியமான பாதுகாப்பு மற்றும் சூழல் பரிந்துரைகள் நிகழ்வுகள் கீழே காலவரிசையாக தரப்பட்டுள்ளது. இப்போ பார்க்கறது முக்கியம். 1940 தொடக்கத்தில் ஐக்கிய நாடுகள் மற்றும் அவை சார்ந்த அமைப்புகள் உலக சூழலில் ஏற்படும் வரும் மாற்றங்கள் சார்ந்த கவலையை கொண்டுள்ளன. 1951 இவ்வருடம் இயற்கை பாதுகாப்பு நிறுவப்பெற்றது. 1960 வருடங்களில் ரசாயன தொழிற்சாலைகளில் மெர்க்குரி மாசடைவால் ஜெமனமாட்டா ஜப்பான் பகுதியை தாக்கின. மினோமெட்டா தான் வருது. 1960 துணியை துவைக்க பயன்படும் சோப்பிலிருந்து வெளிப்படும் நுரை பல ஆறுகளை மூடியிற்று. 1960 அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் புகழ்பெற்ற வழுக்கை கழுகுகள், அதாவது பிளண்டன் ஹீகல்ஸ் வாழிட இழப்பினாலும் வேட்டையாடுதலாலும் பூச்சிக்கொல்லிகளின் தாக்குதலாலும் எண்ணிக்கையில் வெகுவாக குறைய தொடங்கின. 1961 உலக வனவிலங்கு நிதி தொடங்கப்பட்டது. 1962 ரச்சேல் கார்சன் சைலண்ட் ஸ்பிரிங்கிங் என்ற நூலினை பதிப்பித்தார். இந்நூல் பொதுமக்களுக்கு பூச்சிக்கொல்லிகளால் ஏற்படும் அபாயங்கள், குறிப்பாக மனிதர்களுக்கு ஏற்படும் அபாயங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. 1963 நியூயார்க் நகரத்தின் வளிமண்டலம் மாசடைந்ததால் கிட்டத்தட்ட 300 பேர் கொல்லப்பட்டனர், ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். 1967 டோரியோ கால்வாய் உடைந்து ஆயில் கசிந்து சுற்றுச்சூழல் பாதித்ததை உலக மக்கள் தொலைக்காட்சியில் பார்த்தனர். 1960 பின்னர் தான் அறிவியலாளர் சுற்றுச்சூழலின் நிலைமையினை பற்றி கவலையினை வெளிப்படுத்தினர். எடுத்துக்காட்டு பால் எரிசாலி போர் காமரின் லாம்னர்த்கள், யூஜின் ஹொடம், கெனித் வாத், கரத் ஹார்டின் ஆகியோர் படைப்புகள். 1967 சூழிட பாதுகாப்பு நிதி தொடங்கப்பட்டது. 1968 பாரிஸ் நகரில் உயிர்கோள மாநாடு நடந்தது. இதில் உலக சுற்றுச்சூழல் நிலைமை சோதிக்கப்பட்டது. அடுத்து 1968 கார்ட் ஹார்டின் பொதுமக்களின் துயரம், த ட்ரெண்ட் ஆஃப் தி காமன்ஸ் என்ற ஒரு கட்டுரையை அறிவியல் பத்திரிகையில் வெளியிட்டார். 1970 தொடக்கத்திலிருந்து அமில மழையின் வீழ்ச்சி வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஏரிகளில் அனைத்தும் திக்குமுக்காடி
திணறியதாக அறிவியல் சான்றுகள் கூறுகின்றது. 1970 ஏப்ரல் 22 முதன் முதலாக புவி நாள் எர்த் டே அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கடைபிடிக்கப்பட்டது. 1970 தேசிய வள பாதுகாப்பு அமைப்பு நிறுவப்பட்டது. 1971 கனடாவில் சுற்றுச்சூழல் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. 1971 பசுமை அமைதி கிரீன் பீஸ் நிறுவப்பட்டது. 1972 வளர்ச்சியின் எல்லைகள் லிமிடெட்ஸ் டு க்ரௌத் என்ற புத்தகத்தை வெளியிடப்பட்டது. இந்த புத்தகத்தில் எதிர்காலத்தில் புவி வாழிடங்களின் நிலைமை மற்றும் வளங்கள் குறைந்து வருவதை அறிதல் ஆகியவைகள் சம்பந்தமான செய்திகள் கணிப்பொறி மாதிரிகள் அதாவது கம்ப்யூட்டர் மாடல்ஸ் மூலம் எடுத்து சொல்லப்பட்டன. உலக மக்கள் தொகை, தொழில்மயமாதல், மாசடைதல், உணவு உற்பத்தி மற்றும் வளங்கள் குறைதல் ஆகியவைகளின் வளர்ச்சி போக்குகள் தற்போதைய உள்ளபடியே இருந்தால் சில வேளைகளில் அடுத்த 100 ஆண்டுகளில் வளர்ச்சி எல்லைகளை தொடங்கக்கூடும் என்ற கருத்து தெரிவிக்க பெற்றது. 1972 அமெரிக்க ஐக்கிய நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பை அதாவது நிக்சன் ஏற்படுத்தியது. 1972 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நாடுகளின் கூட்டமைப்பு சுற்றுச்சூழல் திட்டம் என்ற ஒன்றினை உருவாக்கியுள்ளது. அதே 1972 அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சபை ஸ்டாக்ஹோம் நகரில் மனித சுற்றுச்சூழலுக்கான மாநாடு ஒன்றை நடத்தியது. இம்மாநாட்டில் மனித வளர்ச்சி மற்றும் மேம்பாடுடன் தொடர்புடைய பிரச்சனைகளை பற்றி ஆராயப்பட்டது. மேலும் பல முக்கிய உலக கொள்கைகளை வடிவமைக்கப்பட்டது. 1972 அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் டிடிடி பயன்படுத்துவது நிறுத்தப்பட்டது. காரணம், வாழும் உயிரினங்கள் வெகுவாக பாதிப்பதே. 1973 எண்ணெய் போன்ற வளங்களை பாதுகாப்பிற்கு ஓபிஇசி என்ற எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நிறுவனம் வணிகம் செய்வதை கட்டுப்படுத்துவதன் அவசியத்தை தெரிவித்தது. 1973 குஸ்டோ அமைப்பு நிறுவப்பட்டது. 1977 லவ் கேனல் நியூயார்க் நிகழ்ச்சி கழிவுகளின் ஆபத்தை பொதுமக்களுக்கு விளக்கியது. 1979 மூன்று மைல் தீவு அணுமின் சக்தி நிலையம் கிட்டத்தட்ட அழிந்து போயிற்று. அடுத்தது 1980 புவியில் 2000 என்ற அறிக்கை குளோபல் 2000 ரிப்போர்ட் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. 1980 ஜேம்ஸ் லவ்லாக் கேயோ புவி வாழ்வின் ஒரு புதிய பார்வை கேயோ எ நியூ லுக் அட் லைஃப் ஆன் எர்த் என்ற புத்தகத்தை எழுதுகின்றார். அவர்தான் புத்தகத்தில் புவியானது உயிரினங்கள் வாழ போதுமான சூழலை அளித்து வருகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். இதையே பொதுவாக கயா ஹைபோதீசிஸ் அனுமானம் என்று அழைக்கப்படுகிறது. புவிகோளின் தன்மையை மனிதர்கள் மாற்றி வருகின்றனர். புவியின் தன்மையில் எப்பகுதியில் மாற்றப்பட்டுள்ளதோ அப்பகுதியில் உள்ள உயிரினங்களால் இழந்த புவியின் தன்மைக்கு ஈடுகட்ட முடியாது என்ற சில அறிவியலாளர்கள் ஆலோசனை கூறுகின்றனர். 1980 to 90 இடைப்பட்ட காலங்களில் அண்டார்டிகாவின் வளிமண்டல கண்காணிப்பு தொகுப்பின்படி படிகை அடுக்கில் உள்ள ஓசோன் பருவகால குறைவு கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து 1981 லாய்ஸ் கிப்ஸ் என்பவர் ஆபத்தை விளைவிக்கும் கழிவுகளை குடியிருப்பு பகுதிகளில் இருந்து அகற்றுதல் என்ற அமைப்பை உருவாக்கினார். லவ் கால்வாய் பிரச்சனைகளை தீர்க்க இந்த அமைப்பு உதவி வருகின்றது. லவ் கால்வாய் தற்பொழுது நலவாழ்வு சூழல் மற்றும் நிதி மையம் என்று அழைக்கப்படுகிறது. 1983 ஜூனியன் சைமன் மற்றும் ஹெர்மன் கான ஆகியோர் வளமான புவி உலகம் 2000 பொறுப்பு என்ற புத்தகத்தை வெளியிட்டனர். மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தலும் வளங்களை பயன்படுத்துதலும் சுற்றுச்சூழல் தேவை என்பதற்கு எதிராக இந்த புத்தகத்தில் எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. 1983 தொடக்கத்தில் பசுமை காட்சிகள் கிரீன் பார்ட்டிஸ் சில ஐரோப்பிய நாடுகளில் தேர்வு செய்யப்பட்டது. 1985 அயனமண்டல காடுகள் அழிப்பதனை கட்டுப்படுத்த மலை காட்டு செயல் வளையம் ரைன் ஃபாரஸ்ட் ஆக்ஷன் நெட்ஒர்க் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. 1986 செர்பினோவில் அணுமின் சக்தி நிலையம் வெடித்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தின. வெப்ப கதிர்கள் வளிமண்டலத்திற்கு சென்றன. 1986 மலைக்காட்டு கூட்டமைப்பு ரைன் ஃபாரஸ்ட் அவலன்ஸ் நிறுவப்பட்டது. 1887 சூழல் மற்றும் மேம்பாட்டிற்கான உலக குழு வேர்ல்டு கமிஷன் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் நம் பொதுவாக எதிர்காலம் அவர் காமன் ஃபியூச்சர் என்ற புத்தகத்தை வெளியிட்டது. இந்த வெளியீடானது பேணத்தகுந்த மேம்பாடு அதாவது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் என்ற கருத்தை உலகுக்கு அறிமுகம் செய்தது. 1987 மாண்டியல் வழக்கு 24 நாடுகள் படுகை அடுக்கில் உள்ள ஓசன் படலம் பாதிப்பை தடுக்க கையொப்பமிட்டன.
1990 லண்டனிலும் 1992 கோபன் ஹோக்கனிலும் மற்றும் சமீபத்தில் 1997 மான்ட்ரியாவிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டன. 1988 ஜேம்ஸ் ஆஸ்டன் என்பவர் நாசாவிலிருந்து உலக வெப்பமயமாதல், கடல் மட்டம் உயர்தல், உணவு அளிப்பு நீர் பாதிப்பு போன்ற பிரச்சனைகளை அமெரிக்க ஐக்கிய பாராளுமன்றத்திற்கு விளக்கினார். 1988 புவி பங்கு எர்த் ஷேர் நிறுவப்பட்டது. 1989 எக்ஸன் வால்டெஸ் 1 மில்லியன் கவுலன் எண்ணெயை அஸ்காவில் உள்ள பிரின்ஸ் வில்லியம் சவுண்டரில் வெளியேற்றியது. 1990 பெரும்பாலான மீன் வளர்ப்பு பகுதிகள் மூடப்பட்டன. வள மேலாண்மையில் ஏற்பட்ட பிரச்சனைகளே இதற்கு காரணம். 1940 141 நாடுகளில் உள்ள 200 மில்லியன் மக்கள் 20வது வருட புவி நாள் எர்த் டே கொண்டாடினர். 1991 இணையத்தில் சூழ்நிலை அமைப்பு அதாவது என்விரான்லிங்க் செய்யப்பட்டது. 1992 பிரேசிலில் ஐக்கிய நாடுகளில் ரியோ மாநாடு நடந்தது. 1992 காலநிலை மாற்றம் குறித்து ஐக்கிய நாடுகள் கூட்ட வரைவு செய்து ஆண்டு கதிர் தவிப்பினாலிருந்து வெளியேறும் வாயு மற்றும் காலநிலை மாற்றத்தின் அச்சுறுத்தலுக்கு சம்பந்தமானவைகளுக்கு நாடுகளுக்கிடையே உடன்படிக்கை செய்யப்பட்டது. 1998 கியோட்டோ புரோட்டோக்கால் 67 நாடுகள் கையொப்பமிட்டன. இந்த உடன்படிக்கை கதிர் தடுப்பானிலிருந்து வெளியேறும் வாயுவாக கிரீன் ஹவுஸ் கேஸ் வளிமண்டலத்திற்கு செல்வதை குறைக்க செய்யப்பட்டதாகும். 2002 பேணத்தகுந்த மேம்பாடு அதாவது ஜெயகனாஸ் பார்க்கில் ஐக்கிய நாடுகளின் மாநாடு நடந்தது. நிகழ்ச்சி நிலையில் 21 நடவடிக்கைகள் 21 அதாவது எஜெண்டா 21 டு ஆக்ஷன் 21 வரை தெளிவாக இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. அடுத்தது நீர் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு. மனித நீர் தேவையானது 2 முக்கிய காரணத்திற்காக அதிகரித்து கொண்டே வருகின்றது. 1வது மக்கள் தொகை அதிகரிப்பு, 2வது உலகில் உள்ள பல்வேறு நாடுகளில் வாழும் மக்கள் வாழ்க்கை தரம் உயர புதிதாக தோன்றும் தொழிற்சாலை, வேளாண்மை மற்றும் வீட்டு உபயோகம் ஆகியவைகளுக்கு நீரின் தேவை அதிகரித்து வருகின்றது. இருப்பினும் புவியில் ஒரு குறிப்பிட்ட அளவு நன்னீரே உள்ளது. பல நாடுகளில் நீர் பற்றாக்குறையும் நிலவுகின்றது. ஆனால் சில நாடுகள் எடுத்துக்காட்ட கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆகியவைகளில் நீர் தட்டுப்பாடு இல்லாமல் நீர் அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நீர் வளத்தை சிறந்த முறையில் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு செய்யாவிடின் நீரின் தேவை அதிகரித்து பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது. நீரின் தேவைகள் வீட்டு உபயோகம், தொழிற்சாலைகள் மட்டுமல்லாமல் மற்ற துறைகளான மீன் வளர்ப்பு, வனவிலங்கு, பொழுதுபோக்கு போன்றவற்றிலும் நீர் தேவைப்படுகிறது என்பதை மக்கள் அறிந்தனர். நீரின் தேவை அதிகரித்து வருவதை உணர்ந்த பல நாடுகள் பல்வேறு நீர்வள மேம்பாட்டு திட்டங்களை தீட்டியுள்ளன. தரமான நீரை போதுமான அளவு அளிப்பதும் சூழல் மேம்பாட்டு அடைய செய்தலும் இதன் நோக்கங்களாகும். இப்போ நீர் பாதுகாப்பு நுட்பங்கள், வாட்டர் கன்சர்வேஷன் டெக்னிக். சில நுட்பங்களை பயன்படுத்தி வேளாண்மை, தொழிற்சாலை மற்றும் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படும் நீரை திறமையாக பயன்படுத்தலாம். கீழ்கண்ட துறைகளில் பல நுட்பங்களை பயன்படுத்தி நீர் வீணாவதை தடுக்கலாம். வேளாண்மை கழிவினை குறைத்தல். உலகில் பயன்படுத்தப்படும் நீரில் 70% நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் நீர்ப்பாசன முறைகள் பயிர்கள் உள்ள நிலத்தில் நீரை பாய்ச்சுகின்றது. நீரை கால்வாய் மூலம் வயல்களுக்கு திரும்ப விடுகின்றன அல்லது நீர் தெளித்தல் முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக இம்முறைகள் சிறந்த முறைகள் அல்ல. காரணம், 50% நீர் மட்டுமே தாவரங்கள் எடுத்துக்கொள்கின்றன. மீதமுழவே ஆவியாகி வளிமண்டலத்தை அடைந்து விடுகிறது. சிறிய அளவிலான மைக்ரோ இன்கிரீடியன்ஸ் நீர்ப்பாசன நுட்பங்களை பயன்படுத்தும் பொழுது பயிர்களுக்கு அளிக்கப்படும் நீரில் 40-60% குறைந்து விடுகின்றது. மேலும் சில முறைகளை பயன்படுத்தி வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படும் நீரை குறைக்கலாம். அவைகள்: குறைவான அளவு நீர் தேவைப்படும் உணவு பயிர்களை பயிர் செய்தல், ஆவியாதலை குறைக்கவும் நிலத்திற்குள் செல்லும் நீரை குறைக்கும் பைப்பு வழியாக அல்லது மூடப்பட்ட நீர்ப்பாசன முறைகளை கையாளுதல், இரவு அல்லது அதிகாலை நேரத்தில் அதாவது ஆவியாதலின் அளவு குறைவாக இருக்கும் பொழுது பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுதல், அடுத்து நீருக்காக கொடுக்கப்படும் சலுகைகளை குறைத்தல் மற்றும் நீர் வளத்திற்கு சரியான மதிப்பை அளிக்க தூண்டுதல், தொழிற்சாலை கழிவுகளை குறைத்தல். நீரை அதிகமாக உபயோகிக்கப்படுவதால் 2வதாக விளங்குவது தொழிற்சாலையாகும். தொழிற்சாலைகளில் நீரின் அளவை குறைவாக உபயோகப்படுத்துவதனால் மற்ற உபயோகத்திற்கு அதிக நீர் கிடைப்பதுடன் மட்டுமல்லாமல் மாசுபடுதலின் அளவும் குறையும். கீழ்கண்ட முறைகளினால் தொழிற்சாலைகளில் நீர் உபயோகத்தை குறைக்கலாம்.
நீரை திரும்ப பயன்படுத்துவதற்கு ஏதுவாக தொழிற்சாலைகளை வடிவமைத்தல். எடுத்துக்காட்டு, தொழிற்சாலைகளில் குளுமை உண்டாக்க பயன்படுத்தப்படும் நீரை குளிர்காலங்களில் அதாவது கூலிங் டவரில் தேக்கி மீண்டும் உபயோகப்படுத்துதல் ஆகும். நீரை திரும்ப உபயோகப்படுத்தலை தொழிற்சாலைகள் ஊக்குவித்தல் நீருக்காக செலவிடப்படும் தொகை அதிகமாகும். பொருட்களை திரும்ப பயன்படுத்தி தயாரித்தலுக்கு நீர் குறைந்த அளவே தேவைப்படுகின்றது. உதாரணமாக, ஒரு டன் அலுமினியம் தாதுவிலிருந்து தயாரிக்க ஆகும் நீரின் அளவை விட 97 விழுக்காடு குறைகிறது. வீடுகளில் உபயோகப்படுத்தப்படும் நீரின் அளவை குறைத்தல். வீடுகளில் உபயோகப்படுத்தப்படும் நீரின் அளவை குறைக்க கீழ்கண்ட உத்திகள் கடைபிடிக்கலாம். வறண்ட மற்றும் அரை வறண்ட நகரப்பகுதிகளில் ஹேரட் அண்டு செமி ஹேரட் அர்பன் ஏரியா புல்வெளிகளை அகற்ற வேண்டும். வீட்டு தோட்டத்திற்கும் புல்வெளிக்கும் நீர்ப்பாய்ச்ச சிறப்பு நீர்ப்பாசன முறை ஊக்குவிக்க வேண்டும். நல்ல திறமையான பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள், துணி துவைக்கும் இயந்திரங்கள், குளியல் மற்றும் கழிவறைகளில் குறைவான நீர் செல்வதாக தேவையானதை தயாரிக்க சட்டம் இயற்ற வேண்டும். நீர் பகிர்ந்தளிப்பு தொகுதிகளின் கசிவை கண்டறிந்து சரி செய்ய தூண்டுதல். உலகத்தில் பெரும்பாலான நகரப்பகுதிகளில் நீர் பகிர்ந்தளிக்கும் பொழுது நீர் குழாய்களில் ஏற்படும் கசிவுகளினால் 25-50 விழுக்காடு நீர் சேதமடைகிறது. அடுத்து, வீட்டு உபயோக நீருக்கு சரியான விலையை நிர்ணயித்த இந்த விலை சுற்றுச்சூழல் மதிப்பை அதிகம் உபயோகப்படுத்தல் மற்றும் வளங்கள் குறைந்த போதிலும் பிரதிபலிப்பு அது ஆகும். நீருக்கு அதிக விலை கொடுப்பதால் தன் மக்கள் நீரை பாதுகாக்கின்றனர், அதாவது குறைந்த அளவு உபயோகிக்கின்றனர்கள் என பல ஆய்வுகளின் முடிவுகளில் தெரிவருகிறது. போல்டர் அதாவது கொலரோடா போன்ற நகரங்களில் மீட்டர் அறிமுகப்படுத்தி இருப்பதனால் நீர் உபயோகத்தில் 30 விழுக்காடு குறைந்துள்ளது. கனடாவில் ஏறத்தள 1/2 நகராட்சிகளில் நீருக்கு மீட்டர் பொருத்தப்பட்டு உள்ளது. கல்வியின் மூலம் மக்களுக்கு தன் சொந்த உபயோகத்திற்கு எவ்வாறு குறைந்த அளவு நீரை பயன்படுத்தலாம் என்பதை தெரிவித்து அவற்றை நடக்க ஊக்குவிக்க வேண்டும். நீர் அளிப்பை அதிகரிக்க மனிதர்கள் வெவ்வேறு மாறுபட்ட முறைகளை பயன்படுத்துகின்றனர். அதில் சில தொழில்நுட்பங்களை புகுத்தி ஓடும் நீர் நிகழ்வுகளில் மாற்றம் செய்துள்ளனர். அணைகளும் நீர்த்தேக்கங்களும் ஓடும் நீரின் குறுக்கே சிமெண்ட் சுவர்களால் அதாவது காங்கிரீட் கட்டி பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். உலகளவில் தற்போது 360,000 அணைக்கட்டுகள் பயன்பாட்டில் உள்ளன. இதில் சில மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படுகின்றன. நீர் தேக்கப்பட்டிருக்கும் மனிதனால் உருவாக்கப்பட்டு இந்த அமைப்புகளில் பல பிரச்சனைகள் உண்டாகின்றன. சில நீர்த்தேக்கங்களில் படிவுகள் அதிகமாக தேங்கிவிட்டதால் அதனை நீர்த்தேக்கவும் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யவும் பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. மற்ற நீர்த்தேக்கங்களில் அதிகமான நீர் ஆவியாதால் அல்லது கசிவு ஏற்படுதால் போன்ற பிரச்சனைகள் உண்டாகின்றன. எகிப்தில் உள்ள அஸ்வானா அணைக்கட்டில் வருடாந்தோறும் ஏராளமான அளவு நீர் ஆவியாகி வீணாகின்றன. இந்த அணையிலிருந்து உள்ள நீரில் ஒரு பகுதியை திட்டமிட்ட அளவு நீர்ப்பாசனத்திற்கு முறையாக அளிப்பதன் மூலம் ஆவியாதல் பிரச்சனை குறைக்கப்பட்டு உள்ளது. சமீப காலத்தில் நிறைய நாடுகள் நிலத்தின் அடிப்படையில் உள்ள நீரை எடுத்து நன்னீர் அளிப்பை அதிகப்படுத்தியுள்ளன. நீர் குளத்தில் உள்ள நன்னீர் 10 விழுக்காட்டிற்கு மேல் நிலத்தடி நீரில் உள்ளது. சவுதி அரேபியில் 75 விழுக்காடு நிலத்தடி நீரின் மூலம் பெறுகின்றனர். நிறைய இடங்களில் இயற்கையை புதுப்பிக்கும் நீரின் அளவை விட வெளியே எடுக்கும் நீரின் அளவு அதிகமாக உள்ளது. நிலத்திற்கடியில் நீர்த்தேக்கங்களின் அளவு குறைந்து வருவதால் நிலம் இறங்குதல், புவி அதிர்ச்சி, புவியில் ஆழ்துளை அதாவது ஸ்கின் ஹோல் ஏற்படுதல் மற்றும் உப்பு நீர் ஊடுருவுதல் ஆகிய பிரச்சனைகள் உண்டாகின்றன. நீர் தேவைப்படும் இடங்களுக்கு கொண்டு செல்ல கால்வகை குழாய்கள் மற்றும் நீரை திரும்பி விடும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நிறைய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. பழைய சோவியத் குடியரசில் அமுட்டரியா மற்றும் சிர்டரியா ஆகிய நதிகளை திருப்பி விட்டதால் விளைச்சல் நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் அளித்து பயன் கிடைத்து வருகின்றன. இதை இவ்வாறு திருப்பி விடுதல் ஹேரல் கடலில் சென்று சேரும் நீரின் அளவு குறைகின்றது. நீரின் அளவு குறைகின்ற காரணத்தினால் ஹேரல் கடலில் நீரின் பரப்பு 50 விழுக்காட்டிற்கு மேல் குறைகின்றன. இங்கு 1/2 நீர் அளவு இழக்கப்படுவதால் நீரில் உப்பு அளவு அதிகரித்து உள்ளது. தற்போது உள்ள நிலையிலே நீரின் அளவு குறைந்து கொண்டு வந்தால் கிபி 2020 ஏரல் கடல் காணாமல் போய்விடும். மழைநீர் அறுவடை செய்தல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். மழைநீர் அறுவடை என்பது
சில செயற்கை முறைகளை பயன்படுத்தி மேற்பரப்பில் ஓடுகின்ற மழைநீரை சேமிப்பதாகும். குழாய்கள், பள்ளங்கள், ஆள் குழாய்கள் போன்றவைகள் மூலம் ஓடுகின்ற மழைநீரை தற்போது பயன்பாட்டில் உள்ள கிணறுகள் அல்லது பயன்பாட்டில் இல்லாத கிணறுகள் அல்லது செயற்கை முறையில் நீரை சேமிப்பதற்காக பொருத்தப்பட்டுள்ள அது வெட்டப்பட்டுள்ள பள்ளமான நிலப்பரப்பில் நீரை சேமித்து அதை மனிதர்களின் தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். மழைநீர் அறுவடைக்கு பயன்படுத்தப்படும் முறையான அந்த தளனா உள்ளூர் பகுதியில் உள்ள நீர் மண்ணின் தன்மை மற்றும் நீரின் பயன்பாடுகள் ஆகியவைகள் பொறுத்தே அமைகின்றது. மழைநீர் அறுவடை செய்தலின் தேவைகள். நீட் ஃபார் ரெயின் ஃபாரஸ்ட் ஹேர்வெஸ்டிங். மழை பொழிவு மூலமாக இயற்கையான நிலத்தடி நீரை வருடம் புதுப்பித்து கொள்கின்றன. மழை பொழியும் பொழுது மண் அடுக்குகளை நீரை உறிஞ்சி புவிக்குள் அனுப்புகின்றன. இந்த நீரையே நிலத்தடி நீர் என்கிறோம். நகர்பகுதிகளில் நகரமயமாதல் என்ற பெயரில் மண் அடுக்குகளின் மேல் பகுதி தார் மற்றும் சிமெண்ட் ஆகியவைகளினால் மூடப்பட்டு இருப்பதால் மண்ணின் நீர் உறிஞ்சும் தன்மை குறைந்தும் அல்லது முற்றிலும் இழந்து விடுகின்றது. இதனால் கிணற்றில் உள்ள நீரின் அளவு குறைந்தும் வறண்டும் விடுகிறது. நிலத்தடி நீரானது நீர் பற்றாக்குறை காலத்திலும் அவசர காலத்திலும் மிக மிக முக்கியமான வளமாக கருதப்படுகின்றது. எனவே பொதுமக்கள் மற்றும் தன்னார்வன அமைப்புகள் மழைநீரை சேமித்தல் பணியில் ஈடுபட்டு நிலத்தடி நீரின் அளவு அதிகரித்து நம்பத்தகுந்த மற்றும் பேணத்தகுந்த நிலத்தடி நீர் வளமாக அதை அமைத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். தொட்டிகளில் மழைநீர் சேகரித்தல் காட்டியிருக்காங்க பாருங்க. மழைநீர் அறுவடை மற்றும் நுட்பங்கள். ரெயின் வாட்டர் ஹேர்வெஸ்டேஜ் அண்ட் டெக்னிக். பல நாடுகள் குறிப்பாக பருவகாற்று காலநிலை மற்றும் நீண்ட வறட்சி பருவங்களை கொண்டுள்ள நாடுகளின் நீர் பற்றாக்குறை மழை பெய்வதனால் ஏற்பட்டவை அல்ல, சமணமற்ற பருவ மழையே காரணம். வருட மழைப்பொழிவு சில குறிப்பிட்ட மாதங்களில் மட்டுமே இருப்பதால் நீரை சேமிப்பது கடினம். எடுத்துக்காட்டு, இந்தியாவில் வருடத்திற்கு 2.1 trillion கனமீட்டர் நன்னீர் கிடைக்கின்றன. இந்நீரில் மூன்றில் ஒரு பங்கு ஜூன் மாதத்திற்கும் செப்டம்பர் மாதத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் பொழிந்து விடுகிறது. எனவே ஓடுகின்ற நீரின் அளவு அதிகமாக காணப்பட்டு அது நாட்டில் உள்ள ஆறுகளில் கலந்து கடலை சென்றடைகிறது. ஆயிரக்கணக்கான அணைகள் இந்தியாவில் காணப்படலாம். அவைகள் குறைந்த அளவின் மழை நீரை பெறுகின்றது. ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வருடம் முழுவதும் பெறப்படும் நன்னீரின் அளவு 2.5 trillion கனளவாகும். சென்ற நூற்றாண்டில் புவி மேற்பரப்பில் மழை பொழிவின் பொழுதும் ஓடுகின்ற நீரை பெரிய அணைக்கட்டுகள் கட்டி அதில் தேக்கி வைக்கப்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஆனால் அணைக்கட்டு அமைந்துள்ள இடத்தில் மழை அளவு குறைந்திருந்தால் அணைக்கட்டுகள் அமைய வேண்டிய இடங்கள் மேடும் பலமாக காணப்படுதல், அப்பகுதியில் உள்ள மக்கள் இடம்பெயரச் செய்தல், தலசூல் தொகுதிகளின் மாற்றம் ஏற்படுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டதால் இந்த நூற்றாண்டிலும் இப்பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பெரும்பாலான நாடுகளில் உள்ள மக்கள் தற்பொழுது போதுமான நீரை பெற தள நீர் சேகரிப்பில் லோக்கல் வாட்டர் ஹேர்வெஸ்டிங் ஈடுபட்டுள்ளனர். ராஜஸ்தானில் நீர் பற்றாக்குறையால் முன்னேற்றம் அடைய இயலாமல் ஏழ்மையில் இருக்கும் மக்களை வெளியே கொண்டு வர கிராம மக்கள் ஓர் இயக்கத்தின் கீழ் இணைந்து செயல்பட்டு தள நீர்த்தேக்க வசதிகளை செய்து கொண்டனர். நீர்த்தேக்க அமைவிடத்தை கிராம மக்கள் தெரிவு செய்வதும் இந்த இயக்கமானது மண் அணைக்கட்டு எர்த்னர் டேம் கட்ட ஏற்பாடு செய்வார். அனைத்து கற்களும் மண் போன்ற பொருட்கள் உள்ளூர் பகுதிகளிலிருந்து எடுத்துக்கொள்வார்கள். மேலும் கட்டுமான பணிக்கு தேவையான தொழிலாளர்களையும் கிராமமே அனுப்பி வைக்கும். இந்த இயக்கத்தின் தலைவர் பொருளியல் வடிவமைப்பு உதவிகளை மட்டுமே செய்து கொடுப்பார். தேக்கி வைக்கப்படும் நீரானது கிராம மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதோடு நில நீர் மட்டமும் உயர துணை புரிகின்றன. முதலில் உள்ளூரில் அரசாங்கம் சாரா அமைப்பானது 45 முழு நேர தொழிலாளர்கள் மற்றும் 230 பகுதி நேர தொழிலாளர்களையும் கொண்ட 4500 உள்ளூர் நீர் தேக்கங்களை ராஜஸ்தானில் அமைத்துள்ளனர். இதனால் கிராம மக்களின் வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கை தரமும் உயர்கின்றது. இந்நீர் தேக்க வசதிகளை ஏற்படுத்த பண உதவிய ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் மற்றும் மற்ற அமைப்புகளும் செய்துள்ளன. தளநிலப்பகுதியில் சிறிய நீர்த்தேக்க அமைப்புகளை ஏற்படுத்த காரணிகள் சாதகமாக இருந்ததால் அங்குள்ள மக்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த அணுகுமுறை பருவக்காற்று காலநிலையுள்ள பகுதிகள் மட்டுமல்லாமல்
பாலைவன பகுதிகளில் பயன்படுத்தி நீர் வளத்தை பெருகி கொள்ளலாம். குறைவான பொறியியல் உதவியோடு உலகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான சமூகங்கள் இந்த நீர்த்தேக்க பணியை செய்து பலன் அடையலாம். மலையின் எப்பகுதியில் மழை அதிகமாக பொழிகின்றதோ அப்பகுதியில் திட்டுக்கள் அல்லது படிக்கட்டுகள் அமைத்து மழைநீர் தேக்க வைத்து கொள்வது மற்றொரு நுட்பமாகும். திட்டுகள் படிக்கட்டுகள் அமைக்க அங்குள்ள விவசாயிகளே அப்பகுதியின் உழுது அமைத்து கொள்ளலாம். ஆனால் நில அளவியலர்கள் சர்வேர்களின் ஆலோசனை எப்படி இவைகள் அமைத்தல் அதிக பயன் பெறுவார். திட்டுகளின் பக்கங்களில் உள்ள ஈரப்பதமானது தாவரங்கள், மரங்கள், பல வகைகள் மற்றும் சமையல் செய்ய தேவைப்படும் விறகுகள் கொடுக்கும் மரங்கள் ஆகியவை வளரவும் திட்டுகள் கடினத்தன்மை பெற்று நிலையாக இருக்க உதவுகின்றன. இந்தியாவில் மலைப்பகுதிகளில் உள்ள அரை பாலைவனத்தினால் இது நடைமுறையில் உள்ளது. ஆப்பிரிக்காவில் உள்ள விவசாயிகள் மண் மற்றும் நீர் வள பாதுகாப்பு செய்வதில் நிலத்தின் உற்பத்தி திறன் அதிகரித்துள்ளது. மழைநீர் சேகரிப்பு பழக்கம் சில நூற்றாண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்டுள்ளது. உலகில் உள்ள பாலைவன பகுதியில் எங்கு நீர் பற்றாக்குறை உள்ளதோ அங்கு உள்ள மக்கள் திறந்த தொட்டிகளிலும் திறந்த கிணறுகளிலும் மற்றும் கட்டிடங்களின் கூரைகளிலிருந்து நீரை சேகரிக்கும் பழக்கமும் சில நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது. உயர் நுட்பங்களான துல்லியமான நிலத்தடி நீர் கண்டறிதல் முறை, ஆராய்ச்சி சாதனங்கள் ஆகியவற்றின் பயன்பாடுகளினால் கை குழாய்களிலும் குழாய் வழி நீர் வளங்கள் திட்டங்களும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனால் மக்கள் அறிந்த நுட்பங்களும் சமூக தீர்வைகளுக்கான முக்கியத்துவத்தையும் மதிப்பு தாழ்ந்துள்ளது. எனவே சென்ற காலங்களில் மக்கள் எவ்வாறு மழைநீரை சேகரித்து நீர் பிரச்சனைகளை தீர்த்தார்கள் என்பதை நாம் அறிந்து அதனை பின்பற்ற வேண்டும். நகர்ப்புறங்களில் மழைநீர் அறுவடை செய்யும் முறைகள் மெத்தட் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இன் சிட்டிஸ். இரு முறைகளில் மழைநீர் ஆனது அறுவடை செய்யப்படும். ஒன்று, நிலத்துக்குள் அல்லது நிலத்திற்கு மேல் தொட்டி அமைத்து மழைநீர் சேகரித்தல் மற்றும் ரெண்டாவது, நிலத்தில் நிரம்பிய நீரை நிரப்பி நிலத்தடி நீரின் மட்டம் உயர்த்துதல். நீர் அறுவடை செய்ய தேவைப்படும் பொருள் எந்த மழைநீர் அறுவடை முறையாக இருந்தாலும் அதன் அது நான்கு முக்கியமான கூறுகளை கொண்டிருக்கின்றன. நீர்பிடிப்பு பகுதி, குழாய்கள், குடியிருப்பு தொட்டி, நீர் நிரப்பும் வசதி, அதாவது தேக்க வசதி. படம் 10.1, 10.2, 10.3 ஆகியவைகளில் மழைநீர் அறுவடை செய்யும் நுட்பங்கள் மற்றும் அவற்றின் கூறுகளை குறிக்கிறது. மழைநீர் அறுவடை செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ள நுட்பங்கள் எளிமையானதாகவும் தொழிலாளர்களை சார்ந்தும் மற்றும் குறைந்த பயனுள்ள பணச்செலவு உடையதாக இருக்கின்றது. ஒன்றாவது பார்த்திங்கன்னா, நாட்டுப்புற தொடக்க பள்ளிகளில் நிலத்தடி தொட்டிகள் அமைத்தும், ரெண்டாவது செயற்கை குளங்களை வெட்டியும், மற்றும் மூணாவது பயன்படுத்தப்படாத திறந்த வெளிக்கிணறுகளுக்கு மழைநீர் வாய்க்கால்கள் வழியாக திருப்பி விடும் மழைநீரை சேமிக்கலாம். எனவே குறைந்த பண செலவில் பயனுள்ள வகையில் மழைநீரை அறுவடை செய்ய வேண்டும். மழைநீர் அறுவடை செய்ய பயன்படுத்தும் நுட்பங்கள் பார்த்திங்கன்னா காட்டிருக்காங்க பாருங்கள். நிலத்தினுள் மழைநீரை நிரப்புதல், மழைநீர் சேமிப்பு தொகுதியின் கூறுகள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வறட்சி நிலவும் கிராமங்களுக்கு நீண்ட கால தீர்வை அளிக்கின்றன. நீர் விரைவில் நிலத்திற்கு அடியில் செல்ல அனுமதிப்பதால் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். இதனால் கிணற்றில் நீர் மட்டம் உயர்ந்து குடிநீர் பிரச்சனை தீர்ந்துவிடும். மேலும் திறந்தவெளி கிணறுகளில் நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இது பண செலவு இல்லாமல் சிக்கனமான முறையில் குடிநீரை வழங்குகின்றது. இந்த நுட்பத்தை பயன்படுத்துபவர்களே அதை தன் கட்டுப்பாட்டில் வைத்து நிர்வகித்து கொள்ளலாம். அரசாங்கத்தை நம்பி இருக்க வேண்டிய அவசியமில்லை. மழைநீர் சேமிக்க கட்டப்படும் தொட்டிகளில் உள்ளூரை சார்ந்த பொருட்கள் பட்டறிவு மற்றும் திறன்களை சாதாரண கட்டிட கலைஞர்களை பயன்படுத்தி கட்டப்பட்டவைகளாகும். இதற்காக நகர திறன்களை வெளியிலிருந்து கொண்டு வந்து பயன்படுத்த தேவையில்லை. மாநிலங்களிலேயே உள்ள ஆறுகளை இணைத்தார். இன்டர் ஸ்டேட்ஸ் ரிவர் லிங்கேஜஸ். இந்தியாவில் குறிப்பாக தென் மாநிலங்களில் மழையில்லா காலங்களில் எங்கும் வறண்டும் ஆறுகள் மற்றும் நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறதோ அங்கு உள்ள மக்கள் விருப்பமாகவும் ஆர்வத்தோடும் எதிர்பார்த்து மாநிலங்களுக்கிடையே உள்ள ஆறுகளை இணைத்தலே ஆகும். இந்த நிலைதான் உலகின் உள்ள அனைத்து கண்டங்களிலும் காணப்படுகிறது. இந்தியாவின் மிக முக்கியமான தலைப்பாக இது அமைந்து சென்று சில மாதங்களாகவே அனைவராலும் விறுவிறுப்பாக பேசப்பட்டு வருகிறது. உங்களுக்கு தெரியுமா, உயிர் பன்மையில் சில தெரிவு செய்யப்பட்ட உயிரினங்களின் பண மதிப்பு. ஒரு ஆண் சிங்கம் தன்னுடைய ஏழு ஆண்டுகள் வாழ்நாளில் பிரமிக்கக்கூடிய தனது மதிப்பிலான
டாலரில் 515,000 வரை சுற்றுலா பயணிகளினால் சம்பாதித்து தருகிறது. ஆனால் அதனுடைய தோலுக்காக கொல்லும் பொழுது $1,000 மட்டுமே கிடைக்கிறது. குவாண்டா நாட்டில் உள்ள மலை கொரிலாக்கள் இயற்கை சுற்றுலாவின் மூலம் $4 மில்லியன் பணத்தை ஈட்டி தருகிறது. ஒரு குறிப்பிட்ட மரம் மூலம் கிடைக்கப்பெறும் சூழியல் சேவைகளை உயிர்காற்று, சுத்தமான காற்று, வளமான மண், மண்ணரிப்பை தடுத்தல், நீரை திரும்ப பயன்படுத்தல், வனவிலங்கு இருப்பிடம் போன்றவைகளின் மதிப்பு அதாவது 19,62,150. ஆனால் அந்த மரத்தை சந்தையில் விற்றால் அதன் மதிப்பு $590 மட்டுமே. இந்தியாவில் நீர்வளத்துறையானது தற்போது ஆபத்தான மற்றும் சோகமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவின் வடகிழக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தின. மற்ற பெரும்பாலான பகுதியில் வறட்சி நிலை பெறுகின்றது வருகின்றது. பெருவாரியான மாநிலங்கள் ஆறுகள் இணைக்கப்படுவதை எதிர்க்கின்றது. பஞ்சாப் மாநிலம் வந்து ஒரு படி உயரச் சென்று அருகில் உள்ள மாநிலங்களுக்கு குடிநீர் மற்றும் குடிநீர் பாசனம் அளிக்கும் ஒப்பந்தத்தை தடை செய்துவிட்டு புதிதாக ஒரு மசோதா நிறைவேற்றியுள்ளது. பஞ்சாபின் நடவடிக்கை இந்தியா முழுவதும் ஒரு முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்ததோடு மட்டுமல்லாமல் தீவிர எதிர்ப்பையும் எதிர்ந்தது. எதிர்கால அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கையால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஆற்று நீரை பயன்படுத்துபவர்கள் தன் தேவைகளுக்காக சண்டையிட்டுக் கொள்வது இயல்பானதாகும். இது சிக்கலானது மற்றும் சங்கிலி தொடர் போன்ற பிரச்சனையை எழுப்புவதுதான். ஆனால் வேறுபாடுகளை களைவதற்கு பதிலாக நீர் அஸ்தி பெற்ற மாநிலங்கள் சட்டப்பூர்வமாக தன் மாநிலங்களின் வழியாக செல்லும் ஆற்று நீரை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருகின்றது. சமீபத்தில் கேரளா மாநிலம் இது சம்பந்தமாக ஒரு மசோதா நிறைவேற்றியுள்ளது. கர்நாடகா மாநிலம் காவிரி நீர் பிரச்சனைக்கு அவசர சட்டம் இயற்றியுள்ளது. இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது மாநில ஆட்சி உரிமையை வழங்கியுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டமே ஆகும். நீர் அதிகமுள்ள மற்ற மாநிலங்கள் எவையேனும் மத்தியஸ்தாரர்கள் செயல்பட்டால் அதன் விளைவுகள் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் வகையில் அமைந்து விடுகிறது. எனவே நீர் வளத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு அல்லது மத்திய பட்டியலுக்கு கண்கரன்சி லிஸ்ட்டு மாற்றி நீர் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அதிகமானோர் குரல்கள் கொடுக்கின்றனர். உங்களுக்கு தெரியுமா, சோட்டா நாகபுரி பகுதியில் தேயிலை தோட்டங்கள் மறைந்து வருகின்றது. சோட்டா நாகபுரி மலைச்சரிவுகளில் மாலை நேர மழை பொழிவானது தேயிலை பயிர் செய்ய சாதகமாக இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்தது. காடுகள் அழிக்கப்பட்டதினால் மழைப்பொழிவு குறைந்தது. எனவே தேயிலை தோட்டங்கள் அப்பகுதியிலிருந்து மறைந்துவிட்டன. அரசியலமைப்பு சட்டத்தில் நீர் அதாவது நீரழிப்பு, நீர்ப்பாசனம், கால்வாய்கள், வடிகால்வாய்கள், திட்டுக்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் நீர்சக்தி போன்றவைகள் குறிப்பு பதிவு 17 பட்டியல் 2 என்ட்ரி 17 ஸ்டேட் லிஸ்ட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இதை பயன்படுத்தி மாநில சட்டசபை உறுப்பினர்கள் நீர் சம்பந்தமான நீர்வரத்து கட்டுப்பாடு மற்றும் மேம்பாடு போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சட்டங்கள் இயற்றுகின்றன. எனினும் மத்திய பட்டியலில் பதிவு 56 பட்டியல் 1 மாநிலங்களுக்கிடையே உள்ள ஆறுகள், பள்ளத்தாக்குகள் ஆகியவைகளின் மேம்பாடு மற்றும் நீர்வரத்து கட்டுப்பாடு செய்ய பாராளுமன்றத்துக்கு உரிமை உண்டு என்பதை விளக்குகின்றது. அதாவது பதிவு 56 மத்திய பட்டியல் கீழ்கண்டவாறு கூறுகின்றது. மாநிலங்களுக்கிடையே ஆறுகள் மற்றும் பள்ளத்தாக்குகளுக்கு உரித்தான நீர்வரத்து கட்டுப்பாடு மற்றும் மேம்பாடுகள் பொதுநலனை கருத்தில் கொண்டு சட்டப்படி பாராளுமன்றம் அறிவிப்பின்படி மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் வருகின்றது. சென்ற காலங்களில் மாநில பட்டியலில் உள்ள தொழிற்சாலை உத்தியோகம் போன்ற குறைகள் சட்டத்திற்கு மாறாக செயல்படும் பொழுது மைய அரசாங்கமானது தலையிட்டு அதனை கட்டுப்படுத்தியும் ஆலோசனை கூறி வந்துள்ளது. தற்பொழுது நீர் சம்பந்தமாக எந்த விதமான சட்டத்திருத்தமும் கொண்டு வருவதற்காக தோன்றவில்லை. பதிவு 56 பட்டியல் 1 மைய அரசாங்கமானது எந்த விதமான சட்டத்திருத்தமும் கொண்டு வராமல் மாநிலங்களுக்கிடையிலான ஆறுகள் இணைப்பு பிரச்சனையை தீர்க்க இதற்கு முழு அதிகாரம் உண்டு. மேற்கொண்ட நிகழ்வுகளின் பின்னணிக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வந்து நாட்டின் மொத்த நீர்வளத்தில் 85% மேல் மாநிலங்களுக்கு இடையிலான ஆறுகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் என்ற சட்டத்திருத்தம் கொண்டு வரலாம். இதைதான் தேசிய நீர்வள மேம்பாட்டு ஒருங்கிணைப்பு திட்டக்குழுவும் பரிந்துரை செய்யப்படுகிறது. எப்போனா செப்டம்பர் 1999. கலந்தாய்வு முறை மாநிலங்களிடையிலான நீர்வரத்து கட்டுப்பாட்டு மற்றும் மேம்பாட்டிற்கான மைய அரசாங்க சட்டத்திற்கு அதிகாரம் மேலும் வழங்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் மைய மாநில அரசுகள் கலந்தாய்வுக்கு ஏற்பாடு செய்து நீர் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கலாம். பிரச்சனைகள் மற்றும் அதற்கான முக்கிய காரணிகள் ஆராய்ந்து நுட்பங்கள் மற்றும் பிரச்சனை தீர்வுகள் ஆகியவை பயன்படுத்தி மாநிலங்களுக்கிடையே சுமூக உறவு முறையினை
உருவாக்குவதே கலந்தாய்வு முறையின் முக்கிய நோக்கமாகும். மேலும் ஆஸ்திரேலியா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் உள்ளது போல மாநிலங்களுக்கிடையே ஒவ்வொரு ஆற்றின் மேம்பாடு மற்றும் மேலாண்மையை ஆற்றுப்படை அமைப்பு ரிவர் பேசன் ஆர்கனைசேஷன் ஒன்றினை ஏற்படுத்த வேண்டும். இவை தேசிய நீர் உரிமை குழுவிற்கு உதவியாக இருந்து மாநிலங்களுக்கிடையிலான ஆறுகளின் மேம்பாடு மற்றும் மேலாண்மை செய்து வர வேண்டும். ஆற்று நிர்வாக சட்டக்குழுவினால் அதாவது ரிவர் பார்டர் ஆக்ட் 1956 இவற்றான நிறுவனங்களை உருவாக்கி சட்டம் கொண்டு வர வேண்டும். அதிகாரம் உள்ளவர்களே நீர் பிரச்சனைகளுக்கு பயனுள்ள தீர்வினை காண முடியும் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். எனவே மைய அரசானது மாநிலங்களுக்கிடையே உள்ள ஆறுகளை தன் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்து நீர்வரத்து கட்டுப்பாட்டு மேலாண்மை தானே செய்து மாநிலங்களுக்கு இடையிலான நீர் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். என்னை விட்டு விடுங்கள், என்னை இங்கே விட்டு விடுங்கள், புவியின் ஆழத்தில் அவ்விருட்டின் சுகத்தில் என்னை தொடாதே, தொட்டால் நீ பலி, விதிகள் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது, தயவுடன் கடவுளுக்காக. அடுத்தது வள மேலாண்மை அணுகுமுறைகள். கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக வள மேலாளர்கள் மற்றும் அறிவியலாளர்கள் வள மேலாண்மை செய்ய 4 வேறுபட்ட அணுகுமுறையை கையாண்டனர். ஒன்று சுரண்டுதல், அதாவது எக்ஸ்பிளனேஷன், கொடுக்கப்பட்ட கிடைத்த வளங்கள் அதிமிகுதியாக பயன்படுத்தி அதிகமான பலனை அடைதல். அடுத்தது இரண்டாவது இழப்பை தவிர்க்க பாதுகாப்பு அளித்தல், அதாவது பர் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க, வளங்களை ஆபத்திலிருந்து இழப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். 1880 ஜான் மூர் அப்படிங்கிறவர் அவர்கள் வந்து சில நிலப்பகுதிகளை தேசிய பூங்காவாக அறிவிக்க வேண்டும் என்று கூறியதால் தேசிய பூங்காக்கள் நிறுவப்பட்டன. மூணாவது பயன்பாட்டு அணுகுமுறை, அதாவது யூட்டிலைசேஷன் அப்ரோச்னு சொல்லுவாங்க, புதுப்பிக்கப்படும் வளங்களை நல்ல முறையில் நிர்ணயித்தல் வேண்டும், அப்போது தான் அது தீர்ந்து விடாமல் அதிக காலங்களுக்கு பயனளிக்கும். நாலாவது இயற்தொகுதி அணுகுமுறை, அதாவது எக்காலஜிக்கலி அப்ரோச்னு சொல்லுவாங்க, இம்முறையானது பல்நோக்கு பயன்பாடுகள் குறிக்கின்றது. எடுத்துக்காட்டு காடுகள் மரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் மற்ற மதிப்புகளையும் கொண்டுள்ளது. குழப்பம் மற்றும் வள மேலாண்மை, 1993 வெளியீட்டில் அறிவியல் 260:17:36 லூட்விக் கில்பெர்ன் மற்றும் வால்டர்ஸ் ஆகியோர்களின் இயற்கை தொகுதி வளங்களை மேலாண்மை செய்வதில் இயற்கை வள மேலாளர்கள் பொதுவாக தோல்வியடைந்ததனை கண்டுள்ளதாக கூறியுள்ளனர். இந்த தோல்விற்கு காரணம் எவ்வாறு வளத்தொகுதிகளை வேலை செய்கின்றனர் என்பதை அறிவியல் ரீதியாக குறைவான அளவிலே அறிந்திருப்பதாகும். வளத்தொகுதிகளை அடிப்படையிலே குழப்பத்தையும் நிச்சயமற்ற தன்மையும் கொண்டுள்ளன. பெரும்பாலான மேலாண்மை கொள்கைகளையும் நீர் இயக்க வளங்களையும் அடிப்படையாக கொண்டிருக்கின்றனர் என்றும் கூறியுள்ளனர். எனவே வள மேலாளர்கள் இயற்தொகுதியின் தன்மை புரிந்து செயல்பட வேண்டும் என்ற முடிவில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ கட்டளையின் அடைவுகள், மாணவர்கள் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் மலை அறுவடை செய்யும் நுட்பங்களை அறிந்து கொண்டனர். மேலும் இயற்கை வள பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் அவைகளின் மேம்பாட்டையும் புரிந்து கொண்டனர்.